ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி பிளவ ஆண்டு ஆடி 30ஆம் நாள் அரசு விடுமுறை இன்றைக்கு சுதந்திர தினம் அஷ்டமி இன்று காலை 10:04 முதல் நாளை காலை 7:39 வரை நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை மாலை 3:15 முதல் 4:15 வரை ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை குளிகை 3 மணி முதல் 4:30 வரை யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை சூரிய உதயம் 6:04 திதி இன்று காலை 10:03 வரை சப்தமி பின்பு அஷ்டமி யோகம் இன்று காலை 6:03 வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் ரேவதி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் மீனராசி என்பர்கள் யாருடனும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீர்கள் பேசாதீர்கள் கருத்தும் சொல்லாதீர்கள் இந்த ஓரை நிலவரின் ஓரை நிலவரம் பார்த்தோம்னா இன்றைக்கு துர்கை வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் அதுவும் குறிப்பாக சுக்கிரன் புதன் சந்திரன் குரு இந்த ஓரைகளில் குறிப்பாக அந்த 4 to 6 தாராளமாக போய் நீங்கள் துர்கை வழிபாடு செய்யலாம் சார் இது 4 to 6 தான் செய்யணுமான்னா தேவையில்லை ஞாயிற்றுக்கிழமையில் எந்த நேரத்தில் செஞ்சாலும் துர்கா பிரீத்தி செய்கிறது மிகப்பெரிய விசேஷம் துர்கைக்கு ஒரு நல்லெண்ண தீபம் போட்டு நீங்கள் வேண்டி வாருங்கள் உங்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்கும் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் புதன் கன்னியில் சுக்கிரன் துலாத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷ ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் உறவினர்களின் மூலம் திருப்தியான செய்திகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களிடம் பொழுதுகளை செலவு செய்து மனம் மகிழ்வீர்கள் விவசாயம் தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும் மேஷராசி என்பர்கள் இப்பொழுது உங்களுக்கு நேரமும் காலமும் கைகூடி வருகிறது நன்மைகள் அதிகளவில் நடக்க காத்திருக்கிறது உங்களுடைய அம்மா அப்பாவை முன்னோர்களை மனதார பிரார்த்தியுங்கள் உங்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 8 அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மை உண்டாகும் பொதுவாக மேஷராசி அஸ்வினி பரணி பற்றி நிறைய பேர் பேசுவாங்க ஆனால் யாருமே மேஷராசி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பற்றி அதிகமாக பேச மாட்டாங்க ஏன்னா அவங்கள வந்து ஒரு தனி டைப் தனி உலகத்தில் வாழக்கூடியவர்கள் மேஷராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களுக்கு என்ன ஒரு ஆலயம் அப்படின்னு பார்த்தா சேரன் மகாதேவியில் இருக்கிற பக்தவச்சல பெருமாளை தரிசனம் செய்வது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிராப்தத்தை தரும் ஏன் பக்தவச்சல பெருமாளை தரிசனிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து இந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அந்த கோயிலில் எடுத்துட்டாங்க அதனால் நீங்கள் போகலாம் சாமியை கும்பிடலாம் வரலாம் அந்த கோவில் எங்கே இருக்குன்னா சேரன் மகாதேவியில் அருகே இருக்கிறது தாமிரபரணி நதிக்கரை ஒட்டினா மாதிரியே இருக்கும் பக்தவச்சல பெருமாள் கோவில் மிகப்பெரிய விசேஷம் அந்த பெருமாளை சேவிச்சுட்டு வந்தாலே போதும் நன்மைகள் அதிக அளவில் உங்களுக்கு நடக்கும் என்பது எல்லோரும் கண்ட உண்மை ரிஷபராசி அன்பர்களே உத்தியோகம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் குடும்ப பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் புதிய வாகனம் மற்றும் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் உண்டாகும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளில் சிந்தித்து செயல்படுவது அவசியமாகும் மனதில் புதுவிதமான ஆசைகளும் எண்ணங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 3 கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதுவிதமான ஒரு நாள் மிதுன ராசி என்பர்களே எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள் சிறு தொழில் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக மனதில் இருந்து வந்த கவலைகள் குறைந்துடும் சார் வாய்ப்புகள் ஏற்படும் மனைவி வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 4 மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் குறையும்
புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். கடகராசி அன்பர்களே, சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடுவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். உடன் இருப்பவர்களின் தன்மைகளை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரம் தொடர்பான செயல்களில் சிறு சிறு மாற்றங்களின் மூலம் லாபத்தை ஏற்படுத்த முடியும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 2. புனர்பூசம் பூச மாயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான ஒரு நாள். சிம்மராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான புதிய முயற்சிகளில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அரசு தொடர்பாக எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாளாக தென்படுகிறது. கன்னியாராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். தந்தை வழி உறவினர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும். சுய தொழில் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். செய்கின்ற பணிகளில் லாபகரமான கண்ணோட்டங்கள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமை உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபகரமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்கும். அதாவது, இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதுமே தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. அது மாதிரியாக இல்லாமல் உற்றார் உறவினர்களை மதிப்பதும் வெளி உலகத்தை தெரிந்து கொள்வதும் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் குறையும். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 7. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். விவசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுபறிகள் குறைகின்ற நாளாக தென்படுகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, நண்பர்களின் உதவிகளால் இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத சிலரின் சந்திப்பு மனதில் மாற்றங்களை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 5. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் யாரையெல்லாம் நம்புகிறீர்களோ அவன்லாம் திருட்டு பயலா இருப்பான். நீங்கள் யாரெல்லாம் வெறுக்கிறீர்களோ அவன் உங்களுக்கு நன்மைகளை செய்ய காத்திருப்பான். ஏன்னா குறிப்பாக இந்த விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரக்காரர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று ஆராய்ந்து பார்க்காமல் எடுத்தங்கவுத்துன்னு பேசக்கூடியவர்கள். அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெருமாள் தான் துணை. பெருமாளை பிடித்து கொள்ளுங்கள். கருத்து வேறுபாடுகள் மறைகின்ற ஒரு நாள். விருச்சிக ராசி அன்பர்கள், இப்பொழுது அவசரப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தனுசு ராசி அன்பர்களே, குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். ஆடம்பர பொருட்களின் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் எதிர்பாராத சில சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் ஏற்படும். சாதகமாக சில பேர் உங்களுக்கு செயல்படுவார்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும். நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இப்பொழுது உங்களுக்கு குறைந்துவிடும். நன்மைகள் அதிகளவில் நடக்க காத்திருக்கிறது. தனுசு ராசி அன்பர்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன்ஸ். மனதில் என்னப்படுதோ அதை பேசிடுவாங்க. அதனால தான் இவங்களுக்கு சிலது நன்மைகள் அதுலேயும் நடக்கும், சில நெகட்டிவ் அதுலேயும் நடக்கும். இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே தனுசு ராசிக்கு. இப்போ தனுசு ராசிக்கு காலம் கனிந்திருக்கிறது. திருமணம் நடைபெற இருக்கிறது. பொருள் சேர்க்கை நடைபெற இருக்கிறது. ஆகவே தனுசு ராசி அன்பர்கள் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள்.
பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நாள். இந்த திருமணம் அப்படின்னு எடுத்தாலே இப்போ நிறைய இந்த மீம்ஸ்லாம் பார்க்குறேன். இந்த 90s கிட்ஸு 2K கிட்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கூட ஒரு மீம்ஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட 90களில் 80 கடைசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் ஆகாமல் நிறைய ஆண்கள் இருக்கிறார்கள், நிறைய பெண்களும் இருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்னா, பேரண்ட்ஸ் வந்து விட்டு கொடுக்கக்கூடிய மனநிலைமை இல்லை, எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. சில பேர் 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ், 3 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ்னு ஒரே அடமெண்ட்டாக இருந்து லைஃபை தொலைக்கிறாங்க. நிறைய டைவர்ஸ் கேஸ்லாம் வருது. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் விட்டு கொடுக்க சொல்கிறது தான் என்னுடைய பாலிசி. ஆண்களாக இருந்தால் வரப்போகிற மனைவி இவதான்னு தெரிஞ்சிட்டா விட்டு கொடுங்க, உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். பெண்கள் உங்கள் கணவருக்கு விட்டு கொடுங்கள். இந்த டைவர்ஸ்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஜாதகத்து மேலே பழி போடுறாங்க. ஜாதகத்து மேலே பழி போடுறது நான் என்றைக்குமே ஒத்துக்க மாட்டேன். ஜாதகம் என்பது உண்மை, அது யாராலையுமே 100% கணிக்க முடியாது. எப்பேற்பட்ட கும்பாதி கும்பனாக இருந்தாலும் ஒரு 55% தான் கணிக்க முடியும், அதுக்கு மேலெல்லாம் கணிக்கவே முடியாது. ஆகவே ஓரளவிற்கு ஜாதகத்தை பாருங்கள். மன பொருத்தம் இருந்தால் தாராளமாக திருமணம் செய்யலாம். ராகு கேதுன்னு ஒரு தோஷமே கிடையாது. சிவபெருமானை வழிபடுங்க. ராகு கேது தோஷம்னு நினச்சா, சார் எனக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்குது சார். சில பேர் சொல்கிறான் என்னடான்னு கேட்டால், லக்னத்தில் 4, 7, 8, 12 செவ்வாய் இருக்கார் சார், இந்த நாளத்தில் ஏதோ ஒரு இடத்துல, அதனால் எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு அவனாக சொல்லிக்கிறான். செவ்வாய் தோஷம்ன்றது என்ன, பெரிய விஷயமே கிடையாது. அந்த இரத்த சம்பந்தப்பட்டமான ஒரு விஷயம் அது. அதை தான் அந்த காலத்தில் செவ்வாயின்னா, செவ்வாயின்னா சிவப்பு, சிவப்புன்னா அழகு, அழகுன்னா முருகர். முருகரை வழிபட்டால் அது சரியாகிவிடும். இதுதான் கான்செப்டு. இது தெரியாமல் சில பேர் இப்போ பணம் பண்ணிகிட்டு இருக்கான். அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். செவ்வாயின்னு ஒன்று இருந்தால், 4, 7, 8, 12 இருந்தால் தாராளமாக நீங்கள் திருச்செந்தூரோ பழனியோ சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்யலாம். அது உங்களுக்கு நிவர்த்தியாகும். மகர ராசி அன்பர்களே, தேவையற்ற கருத்துக்கள் கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது. முதலீடுகள் தொடர்பான விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது உத்தமமாகும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 4. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்துக்களை தவிர்க்கவும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் கவனம் வேண்டும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். கும்பராசி அன்பர்களே, சாதுரியமான செயல்பாடுகளின் மூலம் பாராட்டுகளை பெறுவீர்கள். கல்வி தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். உயர் அதிகாரிகளின் அறிமுகம் கிடைக்கும். மறைமுகமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6. அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கின்ற நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகள் உண்டாகும். மீனராசி அன்பர்களே, மனதில் தோன்றும் சிந்தனைகளில் மாற்றங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். வர்த்தகம் தொடர்பான புதிய முதலீடுகளில் தகுந்த ஆலோசனைகளை பெற்று முடிவுகளை எடுக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நன்மை அளிக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். வாழ்க வளமுடன்.